தோனியின் பாராட்டு விழாவுக்கு முதல்வர் வருவாரா? சிஎஸ்கே அணியின் அடுத்த கேப்டன் யார் என்று சொன்ன ஸ்ரீனிவாசன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2008 முதல் சிஎஸ்கே அணியின் கேப்டனா இருந்து வரும் தோனி இதுவரைக்கும் 200 மேற்பட்ட ஐபிஎல் போட்டிக்கு கேப்டனா இருந்திருக்காரு. இதுல 110 போட்டிகள்ல சிஎஸ்கே அணிய வெற்றி அடையவும் வச்சிருக்காரு. இந்த நிலையில வயது முதுமை மற்றும் கொரோனாவால பயிற்சி இல்லாம இருந்ததால கடந்த சில ஆண்டாக தோனி பேட்டிங்ல ரொம்பவும் தடுமாறி வந்ததால விமர்சனங்கள் வர தொடங்குனுச்சு. இதனால தோனி தானாவே முன்வந்து தன்னோட ஓய்வுன அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதன் காரணமா சிஎஸ்கே அணிக்கு அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்த நிலையில ரவீந்திர ஜடேஜாவோட பேரு ரொம்ப ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சது. இந்த நிலையில துபாயில நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகள்ல சிறப்பா விளையாடிய சிஎஸ்கே அணி இறுதி போட்டிக்கு முன்னேறினுச்சு. அதுக்கு தோனி மிக முக்கிய காரணமாவும் இருந்தாரு. முடிவுல 3வது முறையா தோனி ஐபிஎல் கோப்பைய சென்னைக்கு பெற்று கொடுத்தாரு. இந்த ஐபிஎலோட ஓய்வு அறிவிக்க போறாரா அப்படிங்கிற கவலையில இருந்த ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திய சிஎஸ்கே அணியின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் சொல்லி இருக்காரு. அது என்னன்னா, தோனி இல்லாம சிஎஸ்கே இல்ல, சிஎஸ்கே இல்லாம தோனி இல்ல அப்படின்னும், அதனால அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு. மேலும் தோனிய பெருமைப்படுத்தும் விதத்துல சீக்கிரமே சென்னையில பாராட்டு விழா முதல்வர் ஸ்டாலின் தலைமையில நடத்த ஆசைப்படுறோம்னும், இது பத்தி முதல்வர் கிட்ட இன்னும் அனுமதி பெறலனும், முதல்வரோட ஆலோசிச்சு தேதி கிடைச்சதும் நல்ல முடிவு முறைப்படி சீக்கிரமே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோனியோட பாராட்டு விழால முதல்வர் கலந்துக்குவாரா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி தோனி சென்னைக்கு கொடுக்கும் மரியாதையை பத்தி பார்க்கலாம். தோனி உலகில் எங்க சென்றாலுமே தன்னோட 2வது வீடு சென்னை தான் அப்படின்னு தமிழ்நாட்டை பெருமைப்படுத்துறாரு. அவருக்கு நடத்தப்படுற பாராட்டு விழால கண்டிப்பா முதல்வர் கலந்துகிட்டு தோனிய பாராட்டணும் அப்படிங்கறது தான் தமிழக மக்களோட ஆசை. உங்களோட ஆசை என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற பல முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ராம் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.